போகிறோம். ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் த யூனிட் சர்க்கிள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, நியரஸ்ட் அண்ட் ஃபார்தஸ்ட் ஃப்ரம் 1,1. ப்ராப்ளம் என்னன்னு புரியுதா? முதல்ல ஒரு யூனிட் சர்க்கிளை எடுத்துக்கணும். தமிழில் அலகு வட்டம். அலகு வட்டம்னா என்ன? அது ஒரு வட்டம், அதனுடைய ஆரம் வந்து 1. இங்கே மேலும் ஈக்குவேஷனே கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ நிச்சயமாக இதனுடைய சென்டர், இந்த வட்டத்தினுடைய சென்டர், சர்க்கிளோட சென்டர் வந்து 0,0, அதனுடைய ரேடியஸ் வந்து 1. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு படித்தோம்ல, ஆர் தானே ரேடியஸ். அப்போது இப்போ உங்களுக்கு கையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் சர்க்கிள் பற்றி நீங்கள் சொல்லணும். ஸோ சர்க்கிளோட சென்டர் என்ன அப்படின்னு கேட்டால், சர்க்கிளோட சென்டர் வந்து 0,0. இதனுடைய ரேடியஸ், ரேடியஸ்னால் ஆரம், ஆரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு 1 அப்படின்னு வரும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? நான் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். அப்போ இந்த 4 புள்ளி உச்சி புள்ளிகளும் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இவங்க சொல்கிற 1,1 புள்ளி எங்கே இருக்கும்னா இவங்களுக்குள்ளே இருக்கும். இப்போ கேள்வி என்ன தெரியுமா? வட்டத்துக்கு மேலே எத்தனை புள்ளி இருக்குது? இந்த எல்லா புள்ளிகளில் இந்த 1,1 பக்கத்தில் எந்த புள்ளி இருக்குது, 1,1 ரொம்ப தூரத்தில் எந்த புள்ளி இருக்குது, இதுதான் க்வெஸ்சன். ஆக்சுவலாக என்ன தெரியுமா, நீங்கள் அப்படியே இங்கேருந்து இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சோம் அப்படின்னா, நிச்சயமாக இதுதான் வந்து நியரஸ்ட்டு, இதுதான் வந்து ஃபார்தஸ்ட், இதுதான் மிக அருகில் உள்ள புள்ளி, இது வந்து மிக தொலைதூரத்தில் உள்ள வட்டத்தின் மீது உள்ள புள்ளி. அதாவது 1,1 வட்டத்து மேலே இருக்கிற புள்ளிகளில் இதுதான் ரொம்ப பக்கத்தில். அதே மாதிரி வட்டத்தில் இருக்கிற எல்லா புள்ளிகளையும் இந்த புள்ளி தான் 1,1 ரொம்ப தூரமாக இருக்கிற ஒரு புள்ளி. புரியுதா? இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, இதே மாதிரி கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸை வச்சே அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இதை விட நான் என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன், நம்ம ஏன் பேராமெட்ரிக் ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது? ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள், சர்க்கிளோட பேராமெட்ரிக் ஃபார்ம் என்னன்னு கேட்டால், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. இது வந்து திஸ் ரெப்ரசன்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர், அதாவது ஆர் அலகு ஆரம் கொண்ட ஒரு வட்டத்தோட சமன்பாடு இது தான். இதை நம்ம சமன்பாடாகவும் சொல்லலாம், இதவே வட்டத்துக்கு மேலே இருக்கிற புள்ளியாகவும் சொல்லலாம். இதில் டீட்டாங்கிறது தான் நமக்கு வேரியபிள், ஆர் வந்து ஃபிக்ஸட். ஸோ இந்த டீட்டா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால், 0 ≤ θ ≤2π. ஸோ நமக்கு ஒரு க்ளோஸ்டு இன்டர்வல் கிடைக்கும், கரெக்டாக? ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய வட்டம். ஆனால் நம்மளுடைய ஆரம் வந்து இங்கே 1ங்கிறதுனால நம்ம ஈக்குவேஷன் என்ன செஞ்சுக்கலாம், 1 cos θ, அதாவது சின்ஸ் ரேடியஸ் 1 இருக்கிறதுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா ரெப்ரசன்ஸ் அ சர்க்கிள், ரெப்ரசன்ஸ் அ சர்க்கிள் வித் ரேடியஸ் ஆர். புரியுதா? நம்மளுடைய ரேடியஸ் வந்து 1, அதனால் இப்போ இதுதான் நம்மளோட சர்க்கிள். நான் இப்போ தான் சொன்னேன், இதவே நான் பாயிண்ட்டாக எழுதுனேன் அப்படின்னா, இதவே நான் பாயிண்ட்டாக ப்ராக்கெட்டில் காஸ் தீட்டா கமா சைன் தீட்டா எழுதுனா, அது சர்க்கிள் மேலே இருக்கிற ஜென்ரல் பாயிண்ட்டை குறிக்கும், கரெக்டாக? இப்போ நான் இந்த வட்டத்துக்கு மேலே இருக்கிற ஒரு ஜென்ரல் பாயிண்ட்டை எழுதுகிறேன். ஸோ பாயிண்ட், அ ஜென்ரல் பாயிண்ட், அ ஜென்ரல் பாயிண்ட் ஆன் த சர்க்கிள், கரெக்டாக? த ஜென்ரல் பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் எப்படி இருக்கும்? இதே தான் காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஸோ இங்கே தீட்டா வந்து இந்த வேரியபிளுக்குள்ளே இருக்குது. ஸோ தீட்டா மாற மாற வேறு வேறு புள்ளி எனக்கு கிடைக்கும். சார், நான் இதுக்கு ஒரு பேர் தரலான்னு நினைக்கிறேன், ஏன்னா இது வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட் இல்லை, மூவிங் பாயிண்ட். அப்போ பி வந்து காஸ் தீட்டா சைன் தீட்டா. அவங்க கொடுத்துருக்குற பாயிண்ட் வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ வந்து 1,1. ஸோ அதுக்குள்ள நான் எழுதுகிறேன், இங்கே கொடுக்கப்பட்ட பாயிண்ட்டுக்கு பேர் வந்து 1,1. ஸோ இந்த மாதிரி நம்ம அசீவ் பண்ணுறோம் சே. ஸோ இந்த 1,1 ஏன்னு பேர், இந்த ஜென்ரல் பாயிண்ட் எடுத்துக்கிட்டே அதுக்கு பேர் வந்து பி. இப்போ நம்ம க்வெஸ்சன் என்ன, நமக்கு என்ன வேணும்னு கேட்டால், ஏபிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம பேசுகிறோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வட்டத்துக்கு மேலே புள்ளிகள் வேணும். ஸோ நம்ம பேசுகிறது டிஸ்டன்ஸ் பற்றி. ஸோ இந்த டிஸ்டன்ஸ், அதாவது ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த ஏ அண்ட் பி, அதை எப்படி எழுதுக்கலாம், ஏபி, கரெக்டாக? ஸோ இதை நம்ம என்ன செய்யலாம், ஒரு வேரியபிளாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது டி இஸ் ஈக்குவல் டு, நமக்கு தான் ஃபார்முலா தெரியும்ல, இந்த ரெண்டுக்கும் நடுவில்
formula adu root of i irundhu varuvom so 1 minus cos theta the whole square plus 1 minus sin theta the whole square அப்படிந்து எனக்கு கிடைக்கும் இது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா x1 minus x2 whole square plus y1 minus y2 whole square அல்லது x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square ரெண்டு ஒண்ணுதான் இப்போ நம்ம இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன் கரெக்ட்டா சோ தீட்டாவோட எந்த வேல்யூக்கு இந்த புள்ளி வந்து 1 வந்து பக்கத்துல இருக்கும் ரொம்ப பக்கத்துல இருக்கும் எந்த வேல்யூ ஆஃப் தீட்டாவுக்கு ரொம்ப தூரத்துல இருக்கும் இப்போ இதுதான் நம்மளுடைய क्वेश्चन இப்போ ரூட் வச்சு பண்றது கஷ்டம் அதாவது AP டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கணும்னா அதாவது இருக்குற டிஸ்டன்ஸ்லயே இப்ப அந்த Aங்கற ஒரு பர்టిక్యులர் தீட்டாவோட வேல்யூக்கு இந்த AP வந்து மேக்ஸिमम அல்லது மினிமம் அதிகம் கம்மி அப்படினு சொல்றதை விட நம்ம AP ஸ்கொயர் வச்சு சொல்லலாம்ல டிஸ்டன்ஸ் d வச்சு சொல்றதை விட d ஸ்கொயர் வச்சு சொல்றதும் அதே அர்த்தத்தை தான் குறிக்கும் கரெக்ட்டா அதனால நம்ம என்ன சொல்றோம் let d square is equal to வேற ஒரு ஏதாவது ஒரு ஃபங்ஷன் என்ன போடலாம் கேபிடல் d அப்படினு நான் போடுறேன் தர்போ இப்ப கேபிடல் d னா இந்த டிஸ்டன்ஸ் கேபிடல் d ஆஃப் x ங்கிறது இந்த ரூட்டை நம்ம எடுத்துறோம் அப்ப உள்ள என்ன இருக்கு 1 minus cos theta the whole square plus 1 minus sin theta the whole square னு கிடைக்கும் இது எக்ஸ்பாண்ட் பண்ணிடுவோம் சோ இது வந்து 1 square a minus b the whole square so 1 minus 2 cos theta plus cos square theta இதுவும் a minus b the whole square so 1 minus 2 sin theta plus sin square theta அப்படினு வருது கரெக்ட்டா சோ இங்க ஒரு plus 1 இங்க ஒரு plus 1 2 அப்புறம் இங்க ஒரு cos square theta sin square theta அத கூட்டினா ஒரு 1 அப்ப மொத்தத்துல 3 வரும் அப்ப என்ன மிச்சம்னா minus 2 cos theta minus 2 sin theta அப்படினு எனக்கு கிடைக்கும் சோ இப்போ இதுதான் என்னுடைய d of x எனக்கு தேவையான இந்த ஃபங்ஷனை நான் கண்டுபிடிச்சேன் சோ இந்த ஃபங்ஷன்ல இருக்கிற ஒரே வேரியபிள் யார் அப்படினு கேட்டா அது தீட்டா அப்ப நான் இங்க d of x னு போட கூடாது இந்த ஃபங்ஷன் வந்து தீட்டால இருக்கனால அது d of தீட்டா வேற இந்த தீட்டாவினுடைய ஆல் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் தீட்டா என்னன்னா நம்மளுடைய டொமைன் என்னன்னு கேட்டா தீட்டா வந்து பிலாங்ஸ் டு 0,2π புரிஞ்சிச்சா சரி இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன செய்யணும் மேக்ஸிமைஸும் பண்ணணும் மினிமைஸும் பண்ணணும் அந்த மாதிரி தீட்டாவை கண்டுபிடிக்கணும் அப்போ இதுக்கு கிரிட்டிக்கல் வேல்யூஸ் வேணும் நேம்லி ஸ்டேஷனரி பாயிண்ட் அப்போ டி நீங்கள் டி டேஷ்னு கூட வச்சுக்கலாம் ஸோ டி டேஷ் ஆஃப் தீட்டா வேணும் அதாவது தீட்டாவை பொறுத்து இந்த கேபிட்டல் டியை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஸோ இது மைனஸ் 2 காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் தீட்டா ஸோ மைனஸ் டூ போட்டு சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் தீட்டா இப்போ இங்கேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா இது கட் ஆயிடும் மைனஸ் அப்போ இது வந்து 2 சைன் தீட்டா மைனஸ் 2 காஸ் தீட்டா அப்படின்னு வருது ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த டி டேஷ் ஆஃப் தீட்டாவை 0 ஈக்குவேட் பண்ணிங்கன்னா சமப்படுத்தினோம்னா என்ன வரும் 2 சைன் தீட்டா மைனஸ் 2 காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருது இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம சாரி நம்ம 2 டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா வந்து 0 காஸ் தீட்டா அந்த பக்கம் தூக்கிட்டு போயிட்டா சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா அதாவது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா எவ்வளோ வரும்னு கேட்டால் 1 அப்படின்னு வந்துருக்கு புரிஞ்சிச்சா காஸ் தீட்டாவை டிவைட் பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கு டான் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு புரியுதா புரியலையா இப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம இந்த இப்போ நம்ம கிடச்சிருக்கிற டொமைன் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வலாக இருக்குது இப்போது இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எனக்கு தீட்டா வேணும் அது எதில் இருக்கணும்னா இதனுடைய ஓப்பன் இன்டர்வலுக்குள்ளே இருக்கணும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த 1 எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் 1 வந்து டேன் 45னு எழுதணும் அது தெரியும்ல அது வந்து டேன் 45 வந்து 1 தான் அது பிரின்சிபல் டொமைன்லேருந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் 5/4 அப்படின்னு வருது இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இது ஃபார்முலா நம்ம போடணும் நம்ம தான் படிச்சுப்போம்ல 11th tan theta is equal to tan alpha implies theta is equal to n pi plus alpha comma n belongs to z அப்படின்னு நீங்கள் படிச்சிருக்கீங்க படிச்சிருக்கீங்களா ஸோ நம்ம அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம் எஸ் அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டால் ஸோ theta is equal to n pi plus pi by 4 comma n belongs to z அப்படின்னு உங்களுக்கு வரும்
நல்லா ஞாபகம் நம்ம தீட்டா எதில் இருக்கணும்னா ஓப்பன் இன்டர்வல்ல இருக்கணும். சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? முதல்ல நீங்கள் என் டு ஜெட் ஜெட்னா என்னது? முழு நம்பர்கள், அதாவது முழு படைகள். ஸோ ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ எக்ஸட்ரா. இப்போ நீங்கள் இதில் நெகட்டிவ் வேல்யூ போடுறதுல அர்த்தமே இல்லை. கரெக்டாக போட்டோம்னா எல்லாமே நெகட்டிவாக வரும். இல்லை சப்போஸ் நீங்கள் இங்கே மைனஸ் ஒன் போட்டிங்கன்னா மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் பை ஃபோர் நிச்சயமாக உங்களுக்கு நெகட்டிவாக வரும். ஸோ நெகட்டிவ் வேல்யூ வராது. ஜீரோ போட்டால் ஃபைவ் பை ஃபோர் வரும். ஸோ ஜீரோ போட்டிங்கன்னா ஃபைவ் பை ஃபோர் வரும். அடுத்தது நீங்கள் வேறு என்ன போடலாம்? ஒன் போட்டு பாருங்கள். எனக்கு ஒன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னு உங்களுக்கு வரும். கரெக்டாக ஃபைவ் ஃபைவ் பை ஃபோர்னால் என்ன? அதாவது ஃபைவ் இன்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ். ஃபைவ் இன்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ்னா எவ்வளோ? ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ், டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ட்டு உங்களுக்கு வரும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது வருமா? சரி, த்ரீ போட்டிங்கன்னா த்ரீ ஃபோர் சார் டுவெல் டுவெல், அதாவது ஃபோர் ஒன் பை ஃபோர். கரெக்டாக ஃபோர் ஒன் பை ஃபோர். இதே நீங்கள் செஞ்சு பார்த்தா செவன்டீன் பை ஃபோர், அதாவது அதெல்லாம் வருமா உங்களுக்கு? ஆக்சுவலாக நமக்கு என்ன தேவைன்னு கேட்டால் டூ பைக்குள்ளே தான் நமக்கு வேணும். இதெல்லாம் வந்து ஃபோர்லாம் வராது. அதனால் நம்ம என்ன செய்ய வேணாம்? நிறைய வேல்யூஸ் போடவே வேணாம். இவ்வளோ கதை தேவையே இல்லை. டைரெக்டாகவே சொல்லியிருக்கலாம், டேன் தீட்டா ஒன்னாக இருக்க மாதிரி இந்த ஜீரோ டு டூ பைக்குள்ளே என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குன்னு பார்க்கணும். இது ஒன் தானே, டேன் எங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும்? டேன் ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட்லேயும் தேர்ட் குவாட்ரன்ட்லேயும் மட்டும்தான் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு குவாட்ரன்னா ஃபைவ் பை ஃபோராக அப்படியே வச்சுக்கணும், ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ஃபா வந்து ஃபைவ் பை ஃபோர். கரெக்டாக தேர்ட் குவாட்ரண்ட்டில் நம்ம வந்து ஆங்கிள்ஸை நம்ம எப்படி எடுப்போம்? அதாவது இது ஆக்சுவலாக வந்து இங்கே ஜீரோ டு டூ பைன்னு சொல்லும்போது நம்ம ஆன்டிக்லாக் போய் டைரக்ஷனில் வரோம். அப்போது இங்கே வரும்பொழுது உங்களுக்கு ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் பை ஃபோர் தான் வரும். ஸோ நீங்கள் எப்படி போட்டாலும் உங்களுக்கு அந்த ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் பை ஃபோருங்கிறது யார்? வேறு யாரும் இல்லை, இந்த ஃபைவ் ஃபைவ் பை ஃபோர். ஸோ ஃபார்முலா போட்டும் செய்யலாம். ஜென்ரலாகவே நம்ம இந்த டேன் தீட்டா வந்து ஒன் வர மாதிரி இந்த இன்டர்வலில் ஜீரோ டு டூ பைக்குள்ளே வேணும்னா டேன் தீட்டா ப்ளஸ்ஸாக இங்கேயும் இங்கேயும் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே இருந்தால் ஆல்ஃபா ஃபைவ் பை ஃபோர், இங்கே இருந்தால் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஆல்ஃபா, அதாவது ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் பை ஃபோர் மெயின்லி ஃபைவ் ஃபைவ் பை ஃபோர். அப்போ நிச்சயமாக ரெண்டுமே எதில் இருக்குன்னு கேட்டால் இந்த ஓப்பன் இன்டர்வல் ஜீரோ கமா டூ பைக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நம்ம தீட்டாவை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நமக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டால், இப்போ எந்த இடத்துல மேக்ஸிமம் எந்த இடத்துல மினிமம் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கும்போது அப்படின்னு கேட்டால், பேசாமல் நீங்கள் இது செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறது நல்லது. ரெண்டாவது டெரிவேட்டிவ் கரெக்டாக. ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணி இந்த நம்பர்ஸை நம்ம போட்டு பார்ப்போமே, அப்போ என்ன வரும்? டி டபுள் டேஷ் ஆஃப் தீட்டா நம்ம கண்டுபிடிக்கலாம். முதல்ல டி டபுள் டேஷ் ஆஃப் தீட்டானா என்ன வருது? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்னம்மா வரும்? இது டி ஆஃப் தீட்டா, டி டேஷ் வந்து இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன்லி டி டேஷ் ஆஃப் தீட்டா. ஸோ டி டேஷ் ஆஃப் தீட்டானா டூ சைன் தீட்டா மைனஸ் டூ காஸ் தீட்டா. இதை நம்ம தீட்டா வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா டூ வரும். சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா மைனஸ் டூ, காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் தீட்டா. அப்போ இது என்ன வருதுன்னு கேட்டால், இது டூ காஸ் தீட்டா ப்ளஸ் டூ சைன் தீட்டா அப்படின்ட்டு உங்களுக்கு வந்துச்சு. கரெக்டாக இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த ஒவ்வொரு வேல்யூவாக அதில் போட்டு பார்க்கணும். ஸோ வென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர், அப்போ டி டபுள் டேஷ் ஆஃப் தீட்டா என்ன ஆகும் அப்படின்னா என்ன வந்துடும்? டூ காஸ் ஃபைவ் பை ஃபோர் ப்ளஸ் டூ சைன் ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னு வருது. காஸ் ஃபைவ் பை ஃபோரும் சைன் ஃபைவ் பை ஃபோரும் ஒன்று தானே? காஸ் நாற்பத்தஞ்சு சைன் நாற்பத்தஞ்சு ரெண்டுமே ஒன் பை ரூ டூ. அப்போ உங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டால், டூ இன்ட்டு ஒன் பை ரூ டூ ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன் பை ரூ டூ, இப்போ ரெண்டையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? ஃபோர் பை ரூ டூ அப்படின்னு வருது. ஆக்சுவலாக நமக்கு இந்த வேல்யூ தேவையில்லை, ப்ளஸ்ஸாக மைனஸாக தான் வேணும். ஸோ உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வருது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுமா? டி டேஷ் ஆஃப் தீட்டா வந்து தீட்டா ஃபைவ் பை ஃபோராக இருக்கும்போது ஜீரோவாயிருது, ஆனால் டபுள் டேஷில் போடும்போது உனக்கு பாசிட்டிவாக இருக்கும். அப்போ கட்டாயமாக லோக்கல் இப்போ கிரேட்டர் தென் ஜீரோனா மினிமம். ஸோ லோக்கல் மினிமம் அக்கர் செட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர். ஸோ இங்கே லோக்கல் மினிமம் ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னது? டிஸ்டன்ஸ் தானே. ஸோ அந்த கேபிட்டல் டி வந்து எங்கே மினிமமாக இருக்கும்னா தீட்டா ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர். புரியுதா? ஸோ
so nam enna seiyalam therefore the local minimum na the distance undu minimum appo the ap is minimum nu solliralam direct ave correct ah therefore ap is minimum ap vandu minimum when x is equal to pi by 4 correct ah இப்போ அந்த 5 by 4 வச்சு நம்ம அந்த புள்ளியை கண்டுபிடிச்சிரலாம் therefore இந்த p பாயிண்ட் தான அந்த பாயிண்ட் ஜெனரல் பாயிண்ட் therefore p will be எப்படி இருக்கும் cos 5 by 4 and sin 5 by 4 அதனால நம்ம அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தேவை இல்ல எந்த இடத்துல உங்களுக்கு அந்த லோக்கல் மினிமம் இருக்கு டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும் தீட்டாவோட வேல்யூ மட்டும் போதும் இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல நமக்கு தேவை மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்கிற புள்ளி अब cos π/4 sin π/4 अब पॉइंट என்ன கேட்டா இது ஒரு 1/√2 இதுவும் 1/√2 முடிஞ்சா so θ π/4 முடிஞ்சிச்சு so அதே மாதிரி வேலை செய்யணும் θ 5π/4 போடணும் so when θ is equal to 5π/4 அப்ப உங்களுக்கு d டபுள் டாஷ் என்னவாகும் அப்படி பாத்தீங்கனா இது எத்தனாவது குவாட்ரன்ட் இது π+π/4 அப்ப இது வந்து மூணாவது குவாட்ரன்ட் மூணாவது குவாட்ரன்ட்ல உங்களுக்கு சைனும் நெகட்டிவா இருக்கும் காஸும் நெகட்டிவா இருக்கும் அப்ப ஃபார்முலா படி 2 cos θ + 2 sin θ அப்ப 2 cos 5π/4 + 2 sin 5π/4 அப்படினு உங்களுக்கு வரும் ஃபேக்சுவலா ரெண்டுமே நெகட்டிவ் தான் சோ அதனால மொத்தமாவே நெகட்டிவ்னே நம்ம போடுறோம் அப்போ d டபுள் டாஷ் ஆஃப் θ வந்து உங்களுக்கு நெகட்டிவ் அப்படினு உங்களுக்கு கிடைச்சது அப்ப நிச்சயமா d வந்து d is maximum when θ is -π/4 அப்ப அந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் d maximumனா what do you mean ap வந்து maximum கரெக்ட்டா so ap வந்து maximum when θ is equal to 5π/4 therefore the point p will be cos of 5π/4 comma sin of 5π/4 கரெக்ட்டா சோ இது என்ன ஆக்சுவலா என்னது pi plus cos of pi plus pi by 4 நிச்சயமா நெகட்டிவா இருக்கும் அதனால minus cos pi by 4 அப்ப எவ்வளவு வரும் அப்படிங்க கேட்டா -1/√2 இந்த பாயிண்ட் வந்து அதுவும் -1/√2 புரியதா சோ இதுதான் வந்து இருக்குறதுலயே தூரமான பாயிண்ட் சோ எழுதிக்கலாமா அப்ப nearest பாயிண்ட் so nearest point யாரு கேட்டா இந்த 1/√2 1/√2 farthest point யாரு ரொம்ப தூரமான புள்ளி யாரு கேட்டா -1/√2 -1/√2 புக்கை விட இது ரொம்ப ஈஸி சோ இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகே பை